ஸ்டேஷனில் இருக்கிற நாங்கள் இப்போ 45-50 வருஷமாக இந்த ராமர் பஜனை தொண்டு செஞ்சுக்கிட்டு வரோம். அது இந்த வருஷம் நாங்கள் பஜனை கம்பம் பாடிக்க போகிற நேரத்தில் சாமி ஒரு புதினம் காமிக்கிறேன்னு சொல்லிக்கு. அப்போ அந்த அல்லல் மதிப்பு எடுத்து கொடுத்ததுக்கும் போது அந்த புதினத்தை காமிக்க சொல்லி கேட்டோம். உடனே அது பாஞ்சு போய் ஒரு கல் போட ஒரு சுதந்திரம் மிச்சம் கஷ்டப்பட்டு அந்த உருவத்தை சாமி உருவத்தை எடுத்தாந்து கொடுத்துருச்சு. பார்த்தா அது இப்படியாக கொண்ட சாமி. அப்புறம் எல்லாருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சாமி கிடச்சிருக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யறதுன்னு எங்களுக்கும் இந்த இதுகளை சரியான இது முறை தெரியாமல் நம்ம பெரிய சாமிமார்களை ஐயன்மார்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருக்கிறப்பாடு அவங்கெல்லாம் என்ன நல்ல முடிவுகள் சொல்கிறாங்களோ அது அதன் பிரகாரம் மறுபடியும் சாமியை இது பண்ணி அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல வச்சு ஊர் உலகத்துக்கெல்லாம் இந்த இந்து மதத்தில் கிடைச்ச சாமிக்கு உலகத்தில் உள்ள எல்லா இதுகளையும் காப்பாற்றும் கொடுப்பாருன்னு நாங்கள் பெரிய நம்பிக்கையோடு இருக்கோம். விசுவாசமாக அந்த சாமியை நாங்கள் கொண்டாடுறோம். நான் அருளோட போனேன், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு அருளெலாம் அழைச்சி நின்று ஓட்டி கடைசியில் தான் தெரியும் இந்த மாதிரி நாங்களிங்க எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கங்கிட்ட தான் எனக்கு தெரியும் இவ்வளோ தூரம்ட்டு. அப்போ எனக்கு என்ன அடைச்சின்னு தெரியாது. முதல்ல வச்சு மற்ற டிஸ்டே வில்லாத்தி போனால் டிஸ்டே இங்கே வில்லா கங்கட்டை கில்ல மா எக்கங்கில்ல மூணாவது எல்லாத்தையும் இவனை கலாத்துட்டு மந்தானே மூணாவது உணவு கீழா டெவஸ்தமாக உடட்டை வில்ல பலனை கொடுத்தாம மட்ட தேர்வுனே மேவகை நான் மேவ தீபத்தின கீழா சிரமம் தண்ணே. மார்கள் மாதம் கம்பம் பாதிக்க வந்தோம். வந்தைக்கும் நாங்கள் எப்பயுமே மதிப்பு வைக்கிறதுங்கண்ணே மதிப்பு வச்சைக்கும் அதுக்கு மதிப்பு வச்சுருவாங்க. தலைவர்மார்க கோயில் கம்பியெல்லாம் சேர்ந்து தான் வைக்கிறது பொதுமக்கள்லாம் வச்சு. அதுக்கு பாரு சாமி பாட்டு படித்து கைக்கும் அருள் எடுப்பாங்க. அருள் எடுத்தைக்கும் அவங்க அருள் எடுத்து யார் மதிப்பு எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கம்பம் கொண்டு போகணும் 30 நாளைக்கு. அப்போ அன்னைக்கு மதிப்பு எடுத்த பிறகு ஒரு சிலர் சாமி ஆடினாங்க. அவர்தான் ஒரு பொடியை மதிப்பு எடுத்துட்டாரு. மச்ச மதிப்பு சரின்ட்டு அவங்க கோயில் கமிட்டியெல்லாம் பொதுமக்கள்லாம் கைத்தட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சென்னு கோவிந்தாலாம் போட்ட பிறகு திரும்ப அவர் சொல்லிட்டாரு, மரலாடினவர் சொல்லிட்டார், மதிப்பு எடுத்தவர் சொல்லிட்டார், ஆற்றுல ஒரு செலவு ஒன்று இருக்குது அதை எடுக்கணும் அப்படின்னா சன்னு எங்களுக்கு எங்களுக்கு இருக்கலாத அளவில் கடும் மழையாக இருந்துச்சு. மழையாக இருந்தாலும் ஆற்றுல இருக்கிற பிறகு நாங்கள் போனோம். ஆத்தாங்கரை போல் ஆற்றுல போக எல்லாம் சரியான மாதிரி தண்ணியாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் மழை பெய்ஞ்சு சரியான மாதிரி வெள்ளம் போயும் தேடி பந்தம்லாம் பிடிச்சிக்கிட்டு போய் பார்த்தோம். அவர் அருளாடி போயிட்டு எடுத்துட்டார் சிலையை. எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கும் இன்னொரு பொடியும் பக்கத்தில் இருந்தார். அவர் அந்த அவரை கொடுத்ததுக்கு நான் சிலையை வாங்கிட்டேன். சிலையை வாங்கிட்டு என்ன நினச்சதில்லை நான் மேலே கொண்டு வந்துட்டோம். அதை பிற்பாடு என்ன நினச்சது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பஜனையை ஆரம்பிப்பதுக்கு ஆத்தங்கரைக்கு வந்து நாங்கள் வளமையாக நாங்கள் மதிப்பு வைக்கிறது, மதிப்பு வச்சு தான் நாங்கள் கம்பந்துக்குவோம்.
அப்போ அப்படி மதிப்பு வைக்கிற நேரத்தில் மதிப்பு எடுத்த பிறகு அந்த அருளாளி இங்கே ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொன்னோன்னே அந்த சாமியை போய் எடுத்து பார்த்த பிறகு அது அஞ்சு தலை நாகத்தோடு சர்ப்பத்தோடு சிலை சிவனுடைய சிலை இருக்குது. அதை நாங்கள் இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு வரோம். அந்த சாமி மார்க சொன்னபடி நாங்கள் அதுக்கு பூஜையை செஞ்சு அதுக்கு பிறகு கோயிலில் கொண்டு வைக்கிறதுக்கு பெரியவங்கெல்லாம் சேர்ந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதன்படி இப்போ பூசை நடந்துக்கிட்டு வருது. பூசை முடிஞ்ச பிறகு நாங்கள் பக்தி மயத்தோடு ஆலயத்துக்கு கொண்டு போவோம்ங்கிறது தெரிஞ்சு.